நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த பயணத்தை தவிர்ப்பது நல்லது. தற்போதைய அரசியல் சூழலில் இது உங்களுக்கும் சிக்கலை தரும். எனவே இதை கைவிடுங்கள் என்று வேண்டுகோள் வைத்தோம். எங்கள் கருத்தை குதர்க்கமாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவருடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், என்றாவது ஒரு நாள் வருங்காலத்தில் நான் ஈழம் செல்லுவேன், அப்போதும் இதை எதிர்க்காதீர்கள், அரசியலாக்கி விடாதீர்கள் என்ற வேண்டுகோளை வைத்தார். இன்றைக்கு நாங்கள் மூன்று கட்சிகளின் சார்பிலும் வேண்டுகோள் விடுக்கிறோம் அல்லது வாக்குறுதி அளிக்கிறோம். நீங்கள் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்கு, பகுதிகளை பார்ப்பதற்கு என்றைக்கும் செல்லலாம். அங்கிருக்கிற மக்களும் வரவேற்க தயாராக இருக்கிறார்கள். நாங்களும் அதை எதிர்க்கப் போவதில்லை. ஆனால் இப்போதைய சூழல் சரியில்லை. தற்போதைய அரசியல் சூழல் என்பது மக்கள் அங்கே கொந்தளித்து போய் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழக ஊடகங்கள் அதற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருக்கலாம், அதனால் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆகவே அங்கு என்ன நடக்கிறது என்று உலக அரங்குக்கு தெரியவில்லை. மிக மோசமான போதை கலாச்சாரத்தை திட்டமிட்டு தமிழ் இளைஞர்களிடையே, இளம் சமூகத்தினரிடையே மைத்ரிபால அரசு திணிக்கிறது. 6 தமிழர்களுக்கு ஒருவர் என்கிற அடிப்படையில் இராணுவ சிப்பாய்களை வைத்து தமிழர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இளம் ஆண்கள், இளம் பெண்கள் கடத்தப்படுகிறார்கள். பிறகு எங்கே போனார்கள், என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை. 100,000 பெண்கள் கணவனை இழந்த நிலையில் இன்றைக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் மிக மோசமான இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தவறாக அவர்களை இராணுவம் பயன்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. குடியிருப்புகளை இழந்து நிற்கிறார்கள், வழிபாட்டு தலங்களை இழந்து நிற்கிறார்கள், வாழ்ந்த கிராமங்களை இழந்து தவிக்கிறார்கள். இன்னும் அந்த மேனிக் ஃபார்ம் என்கிற அந்த வதை முகாம்கள் இன்னும் கலைக்கப்படவில்லை. இன்னும் வதை முகாம்கள் அப்படியே இருக்கின்றன. இராணுவ நிலைகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தவில்லை. போன முறையே ஐநா மன்றத்தில் இராணுவ துருப்புகளை நாங்கள் கணிசமாக குறைத்துக் கொள்கிறோம் என்று வாக்குறுதி தந்தார்கள். ஒரே ஒரு இராணுவ குடும்பத்தை கூட அவர்கள் இன்னும் திரும்பப் பெறவில்லை. ஆகவே மிக மோசமான ராஜபக்சே காலத்தில் இருந்த கொடுமையை விட மிக மோசமான கொடுமை இன்றைக்கு மைத்ரிபால அரசாங்கத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மைத்ரிபால அரசாங்கத்தோடு நட்புறவு கொண்டாடுகிற தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டி வரும் என்பதனாலும் அங்கே மக்கள் அச்சம் தெரிவித்தார்கள். ஆக 3 காரணங்களால் தான் நாங்கள் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த வேண்டுகோளை வைத்தோமே தவிர வேறு எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை. இந்த நிலையில் இந்த அழைப்பை விடுத்த நிறுவனத்தின் பெயரை நாம் சொல்ல வேண்டி வந்தது. அழைப்பு விடுத்தவர்கள் யார்? லைகா நிறுவனம். லைகா நிறுவனத்தின் உரிமையாளர் யார்? அவரும் ஒரு தமிழர். ஆனால் அவரை பற்றி உலக அரங்கில் என்ன விமர்சனங்கள் இருக்கின்றன அது உலகுக்கு தெரியும், ஊருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. அவருடைய போட்டியாளர், தொழில் போட்டியாளர் யார் என்றும் எங்களுக்கு தெரியாது. அதிலே எங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை. அதிலே தலையிட நாங்கள் விரும்பவில்லை. அவர்கள் ஏதாவது வதந்தி பரப்பலாம், அவதூறு பரப்பலாம், அது எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தது லைகா நிறுவனம். அந்த லைகா நிறுவனம் இந்த 150 வீடுகளுக்கு வீடு கட்டுகிற போது சந்திரிகா அவர்களை வைத்து தான் அடிக்கல் நாட்டியிருக்கிறது என்பதும் ஒரு கூடுதலான தகவல். அங்கிருக்கிற தமிழ் மக்கள் அதை சொல்லுகிறார்கள். ஆக அதுக்கு எப்படி சம்பந்தம் அவர்கள் சிங்கள இனவெறி ஆட்சியாளர்களுக்கு தொடர்புள்ளவர்களாக அல்லது ஆதரவாளர்களாக மாறியிருக்கிறார்களோ, அதுபோல சந்திரிகாவை வைத்து அடிக்கல் நாட்டிய நிறுவனமாக லைகா நிறுவனம் இருந்ததனால்தான் அதன் பெயரை சொல்ல வேண்டியிருந்தது. அதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்களுக்கு அவர்கள் நட்ட ஈடு கேட்டு மன்னிப்பு கோர வேண்டும் என்று வழக்கறிஞர் அறிக்கையை நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இது வன்மையான கண்டனத்திற்குரியது. அவருக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். நீங்களும் தமிழர், நாங்களும் தமிழர். தமிழர்களின் நலன் கருதிதான் நாங்கள் இந்த பிரச்சனையில் தலையிடுகிறோமே தவிர எங்களுக்கு இதனால் எந்த அரசியல் ஆதாயமும் இல்லை. ஈழத்தமிழர்களின் பிரச்சனைகளை பேசுவதால் தமிழ்நாட்டு மக்கள் பேராதரவு நல்குவார்கள் என்று நாங்கள் நம்பினால் அதுவிட ஒரு அறியாமை வேறு எதுவும் இருக்க முடியாது. ஈழத்தமிழர்களை ஆதரித்தால் இங்கே ஆட்சியை கைப்பற்றிவிட முடியும் என்கிற சூழலெல்லாம் கிடையாது. ஈழத்தமிழர்களை ஆதரித்தவர்கள் ஆதரிக்காதவர்கள்தான் இங்கே அதிக லாபத்தை பெறுகிறார்கள். ஈழத்தமிழர்களை எதிர்த்தவர்கள்தான் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் அதிக காலம் அமர்ந்திருக்கிறார்கள். பிரபாகரனை கைது செய்ய வேண்டும் என்று சொன்ன ஜெயலலிதா அம்மையார் தான் திரும்ப திரும்ப முதல்வராக வெற்றி பெற முடிந்தது. பிரபாகரன் வாழ்கை என்று சொல்கிற எங்களால் சட்டமன்றத்தில் கூட அடியெடுத்து வைக்க முடியவில்லை. இதுதான் இங்குள்ள யதார்த்தமான நிலை.
எனவே ஈழத் தமிழர்களை ஆதரிப்பதில் அரசியல் ஆதாயம் உள்நோக்கம் இருக்கிறது என்று சொல்லுவது ஒரு அரசியல் அறியாமை. அப்படி அல்ல, எங்களுக்கு அரசியல் உள்நோக்கம் இல்லை. இதில் விளம்பர நாட்டமும் எங்களுக்கு தேவையில்லை. இதில் விளம்பரம் தேடி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அதில் என்ன எங்களுக்கு லாபம்? ஆகவே விளம்பர நோக்கமும் இல்லை, ரஜினி எதிர்ப்பும் இல்லை, தனிப்பட்ட முறையில் லைகா நிறுவனத்தை எதிர்க்க வேண்டும் என்கிற உள்நோக்கமும் எங்களுக்கு இல்லை. ரஜினியை அழைத்ததால் லைகாவை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். லைகா நிறுவனமும் ரஜினியும் சேர்ந்து 2.0 என்கிற ஒரு திரைப்படத்தை தயாரிக்கிறார்கள். அவர்களுக்கிடையிலே அந்த தொழில் உறவு இருக்கலாம், அப்படி இருக்கிற காரணத்தால் அழைத்திருக்கலாம்.